தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். மண்ணில் தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல புத்தகங்களை தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். உலகை மாற்றி அமைத்த தலைவர்கள் முதல் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் வரை அவர்கள் படித்த புத்தகங்களே அவர் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. பரந்த விரிந்த உலகை புத்தகங்கள் ஒன்றிணைத்த நிலையில் செல்போன் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சி வாசிப்பினை டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு வந்து விட்டது. புத்தம் புதிதாய் அச்சடித்த காகிதத்தின் வாசனை டிஜிட்டல் தளத்தில் எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் நூலகம் நூலகமாக தேடிச் சென்று தேடிய புத்தகம் கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி சொடுக்கு போட்டால் அற்புதத்தனை அள்ளித்தரும் அச்சய பாத்திரமாக இணையதளம் மாறிவிட்டது. லாஸ்ட் 10 இயராக நான் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு குழந்தை நார்மலாக எப்படி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வருதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை சார்ந்த அந்த புக்கை பாடத்தை தாண்டி வெளியுலக அனுபவம் வந்து ஒவ்வொரு புக்கு மூலயமா தான் பெற முடியும். டிஜிட்டல் நூலகங்களாக செல்போன்கள் மாறிவிட்ட நிலையிலும் நூலகத்திற்கு சென்று தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை தேடி படிப்போர் எண்ணிக்கை சற்றும் குறையவில்லை. தொடர்ச்சியாக மின் ஊடகங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் கண் சோர்வு தொடங்கி பல பிரச்சனைகளால் புத்தகங்களை கையில் வைத்து வாசிப்பதற்கு ஆர்வம் குறையாத நிலையே உள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் அவர்களை எப்போதும் புத்தகங்களை படிக்கச் சொல்லும் பெரியவர்கள் தாங்கள் செல்போன்கள் மூழ்கிவிடுகின்றனர். இந்த நிலையை விடுத்து முன்மாதிரியாக பெரியவர்கள் புத்தகம் வாசிப்பில் ஈடுபட்டால் அதை பார்த்து தன்னியல்பாக குழந்தைகளும் புத்தகங்களை தேடத் தொடங்கிவிடும் வாய்ப்பு உள்ளது. புத்தகம் வாசிப்பு எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வருத்தப்படுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் படிக்க கஷ்டமாக இருக்குது, இல்லை அதை படித்து எனக்கு குழந்தைக்கு சொல்ல முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதில் குட்டி குட்டி கதைகள் வரும், வாழ்வியலுடைய விழுமியங்கள் அறங்கள் சார்ந்த கதைகள் வரும். அதை நீங்கள் படிக்கிற அதை நீங்கள் வாசிக்கிறது மூலிமா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறது மூலிமா குழந்தைங்களுக்கு ஃப்ரம் த பெற்றோல் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் குழந்தைங்களுக்கு அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட சிறந்த பொருட்கள் இல்லை என்பது அறிஞர்களின் கருத்தாக உள்ளது. போட்டி நிறைந்த உலகில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு புத்தகங்களை விட சிறந்த நண்பர்கள் இருக்க முடியாது. புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை நாம் வழக்கப்படுத்தி கொண்டால் உலகம் நேசிப்பவர்களாக விரைவில் மாறிவிடுவோம் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். பொதிகை செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.